குவைத் நாட்டில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் நடந்த தீ விபத்தில் தமிழ்நாட்டில் சேர்ந்த ஏழு தமிழர்கள் உட்பட நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அவர்களின் உடல் குவைத்திலிருந்து ராணுவ விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டது இதையடுத்து அவர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் நவல்பட்டையைச் சேர்ந்த ராஜு என்பவர் உடல் கொச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி கொண்டுவரப்பட்டது நவல்பட்டு அண்ணா நகரில் உள்ள வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட உடலுக்கு உறவினர்கள் மரியாதை செலுத்தினர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ள இல்லத்திற்கு சென்று வைக்கப்பட்டிருந்த அவரது புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு உதவி அளித்து ஆறுதல் கூறினார் அடுத்த பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள படூரில் உலக சைக்கிள் தினத்தை கொண்டாடும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையிலும் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் படூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாற்றத்தை நோக்கிய அறக்கட்டளை இணைந்து நடத்திய இந்த சைக்கிள் பேரணியை கானத்தூர் காவல் ஆய்வாளர் முருகன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சிறியவர்களுக்கு பத்து கிலோமீட்டர் பெரியவர்களுக்கு முப்பது கிலோமீட்டர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட சுமார் அறுபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்